ஜாழ்ப்பாணத்தில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது பற்றிய தீபத்தின் பார்வை ஜாழ்ப்பாணத்தில் ஒருவருக்கு கொரோனா கொரோனாவினுடைய இரண்டாவது அலை தீவிரம் அடைந்துள்ள நிலையில் நேற்றும் ஜாழ்ப்பாணத்தில் ஒருவருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூர் ஆலய வீதியிலுள்ள உறவினர் வீட்டுக்கு கொழும்பிலிருந்து வந்த மூதாட்டிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மருத்துவர் அகேதீஸ்வரன் தெரிவித்தார் ஆலய உள்ள உறவினர் ஒருவரின் வீட்டுக்கு கடந்த பதினொன்றாம் திகதி கொழும்பு இருந்து வருகை தந்த அவர் கிளிநொச்சிக்கும் வேன் ஒன்றில் சென்று வந்துள்ளார் அவர் கொழும்பிலிருந்து வருகை தந்தமை அறிவிக்கப்படாத நிலையில் கடந்த பதினைந்தாம் திகதி சுகாதார துறையினர் கண்டறிந்து அவரை சுய தனிமைப்படுத்தினார்கள் அவருடன் வீட்டில் இருந்தவர்களும் தனிமைப்படுத்தப்பட்டனர் தொடர்ந்து அவரிடம் மாதிரிகள் பெறப்பட்டு ஜாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ பீட ஆய்வுக்கூடத்தில் முன்னெடுக்கப்பட்ட பிசிஆர் பரிசோதனையில் அவருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் கிளிநொச்சியில் ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது இந்நிலையில் பாடசாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தொற்றுகள் அதிகமாக ஏற்படுகின்ற நிலையில் ஒரு நாளில் மரணங்கள் நான்கு ஐந்து என அதிகரிக்கின்ற சூழ்நிலையில் பாடசாலைகளை ஆரம்பித்தது அரசாங்கத்தினுடைய முட்டாள்தனமான செயற்பாடு என்பது வெளிப்படையாக தெரிகின்ற ஒன்றாகும் தொற்றுக்கள் குறைவாக ஏற்படுகின்ற போது நாட்டை முடக்கி தொற்றுக்கள் அதிகமாக ஏற்படாதவாறு தடுப்பதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது ஆனால் இன்றைய சூழ்நிலையில் கொரோனா தொற்றுக்கள் ஏற்படுவதை குறைப்பதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது திண்டாடுவதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை என்று மக்கள் கேள்வி எழுப்பிய வண்ணம் உள்ளனர் கொழும்பில் தொற்றுக்கள் ஏற்படுகின்ற போது அங்கிருந்து பிற மாவட்டங்களுக்கு பயணம் செய்வதற்கு தடை விதிக்காது அனுமதித்தமைக்கு காரணம் என்ன அவ்வாறு வருகை தந்தவர்களுடைய விவரங்கள் சேகரித்து வைத்து தொற்று ஏற்படும் போது அடையாளம் காணுவதில்லை தொற்று ஏற்பட்ட பின்னரே விடயங்கள் சேகரிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்படுகின்றனர் இவ்வாறான நிலைகள் மாற்றப்பட்டு அரசாங்கம் பொறுப்புடன் செயற்பட்டால் இலங்கையில் கொரோனா தொற்றினை கட்டுப்படுத்த முடியும்